அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் ஜார்க்கண்ட் கூடுதல் மாவட்ட நீதிபதி வாகனத்தை ஏற்றி கொலை, நீதிமன்றம் கண்டனம். மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். தயவுசெய்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலி உள்ளே போகலாம். ஜார்க்கண்டில் கூடுதல் மாவட்ட நீதிபதி மீது வாகனத்தை மோதி திட்டமிட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை விசாரித்து வரும் அந்த மாநில உயர்நீதிமன்றம் காவல்துறை மெத்தனம் காட்டினால் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கப் போவதாக கூறியுள்ளது. ஜார்க்கண்டின் தன்பாத் மாவட்ட நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக பணியாற்றிய உத்தம் ஆனந்த் கடந்த 28ஆம் தேதி காலை நடைபயிற்சி சென்றார். அப்போது சாலையில் அவருக்கு பின்னால் சென்ற வாகனம் ஒன்று வேகமாக அவர் மீதும் மோதும் சிசிடிவி காணொலி பதிவு சமூக வலைதளங்களில் பரவியது. சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த நீதிபதி உத்தம் ஆனந்த் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சைகள் அளித்த போதும் அவை பலனளிக்காமல் நீதிபதி உயிரிழந்தார். முதலில் இந்த சம்பவம் சாலை விபத்தாகவே கருதப்பட்டது. விபத்தில் காயமடைந்த உத்தம ஆனந்தின் அடையாளமும் ஆரம்பத்தில் தெரியவில்லை. நீதிபதி உத்தம் ஆனந்தை காணவில்லை என்று அவரின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதையடுத்தே மருத்துவமனையில் உயிரிழந்தவர் நீதிபதி உத்தம் ஆனந்த் என்பது தெரிய வந்தது. நீதிபதி மீது கார் மோதும் காணொலி அதிகமாக பகிரப்பட்ட பிறகே இந்த சம்பவம் திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்ற நோக்கில் விசாரணை தொடங்கியது. கொலை வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக இருவரை கைது செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். நீதியை காக்கும் விவகாரத்தில் மாவட்ட நீதிபதிகள் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவதாக உச்ச நீதிமன்றம் அண்மையில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் மாவட்ட கூடுதல் நீதிபதி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதித்துறை சுதந்திரத்தின் மீதான தாக்குதல். உச்சநீதிமன்ற நடவடிக்கைகள் வியாழக்கிழமை தொடங்கியவுடன் நீதிபதிகள் டி.ஒய். சந்திரசூட், எம்.ஆர். ஷா ஆகியோரை கொண்ட அமர்வு முன் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்ற வழக்குரைஞர்கள் சங்க தலைவரும் மூத்த வழக்குரைஞருமான விகாஸ் சிங் எழுப்பினார். அப்போது அவர் கூறுகையில், ஜார்க்கண்டில் கூடுதல் மாவட்ட நீதிபதி உத்தம் ஆனந்த் கொல்லப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஊட்டுவதாக உள்ளது. இச்சம்பவம் நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும். கூடுதல் மாவட்ட நீதிபதி திட்டமிட்டு கொல்லப்பட்டதற்கு காணொலியை தகுந்த ஆதாரமாக உள்ளது. அதை அடிப்படையாக கொண்டு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும். நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டுமெனில் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை நீதிபதி என்.வி. ரமணாவிடம் முறையிடுமாறு தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த வழக்குரைஞர் விகாஸ் சிங் இது குறித்து தலைமை நீதிபதியிடம் முறையிடப்பட்டது. சம்பவம் தொடர்பாக ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் பேசியதாக அவர் கூறினார். இந்த சம்பவத்தை உயர்நீதிமன்றம் விசாரிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார் என்று விகாஸ் சிங் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மாநில உயர்நீதிமன்றத்தின் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு பதிவு செய்த தன்பாத் காவல்துறை கண்காணிப்பாளர் தற்போது தனது வாக்குமூலத்தை மாற்றியுள்ளது குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், இந்த ஒரு விஷயமே ஒட்டுமொத்த சம்பவத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. விசாரணை முறையாக நடைபெறும் என்று டிஜிபி அளித்திருக்கும் உத்தரவாதத்தை முழுமையாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளது. மரணமடைந்த நீதிபதி ஆனந்த் பல முக்கிய வழக்குகளை விசாரித்து வந்துள்ளார். ரவுடி கும்பல் தலைவர் அமன் சிங் உள்ளிட்ட 2 குற்றவாளிகளின் ஜாமீன் மனுவை நீதிபதி ஆனந்த் அண்மையில் தள்ளுபடி செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீதிபதி மீது வாகனத்தை ஏற்றி கொன்ற சம்பவத்தில் லக்ஷ்மண் குமார், ராகுல் வர்மா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆனால் விசாரணையில் இவர்கள் இருவரும் அந்த வாகனத்தை ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் வேறொரு இடத்திலிருந்து திருடி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அன்பர்களே, இந்த காணொலி வழியாக ஜார்க்கண்ட் நீதிபதி கொலையில் காவல்துறைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்ன வடிவேல் பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலில் இருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.